ஹலோ மகளே, வெல்கம் டு ஜி ஃபைட்டர்ஸ் தமிழ். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் சேலஞ்சுன்ற நியூ ஈவெண்ட் ஒன்று வந்திருக்கு கைஸ். இந்த ஈவெண்ட்டை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட்டு எதை பேஸ் பண்ணி தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டோர்னமெண்ட் ஒன்று வந்து ரன் பண்ணிக்கிருக்காங்க. அந்த டோர்னமெண்ட்டை மெயினாக வச்சு தான் இந்த ஒரு ஈவெண்ட்டை விட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் ஒரு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் கலரில் ஒரு காயின்ஸ் இதில் தருவாங்க. அந்த கோல்டன் கலர் காயின்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சில காஸ்ட்யூம்ஸ் அண்ட் கன் கிரேட் எல்லாம் ஃப்ரீயாக வாங்க முடியும். அது எப்படி வாங்கப்படுது அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஈவெண்ட் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது அல்டிமேட் சேலஞ்சுன்றது ஈவெண்ட் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் மட்டும் தான் தர்றாங்க. இதை தான் நான் சொன்னேன், பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஃப்ரீயாக தர்றதே அபூர்வம் தான். அதில் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன் கிரியேட்டு, வெப்பன் ராயல் டோக்கனு, அவேக்கிங் ஸ்டோனு, கடைசி பார்த்தீங்கன்னா டெத் லூட் பாக்ஸ், இதெல்லாம் தர்றாங்க கைஸ். உண்மையிலே இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ரிவார்ட்ஸ் தான். பட் இதில் இருக்கிற இதில் நம்மளுக்கு கேட்குற கொஸ்டினை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொன்னாலே போதும், வேறு எதுவும் அதாவது கேம் பிளேக்குள்ளே போய் மொத்தம் 5 கில் பண்ணு டெய்லியும் பாய் அடி அந்த மாதிரி ஒன்றும் தரமாட்டாங்க. ஓகே, இந்த ஈவெண்ட் பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு டோர்னமெண்ட் நடக்குது சொன்னேன், அதுதான் கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சாம்பியன் இதுவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியா சாம்பியன். மொத்தம் ரெண்டு சாம்பியன் ஈவெண்ட் வந்து நம்மளை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அதாவது பங்களாதேஷில் ஒரு மூணு கொஸ்டின், இந்தியா இதில் ஒரு மூணு கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பங்களாதேஷ் அந்த இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு நேற்று இந்த ஈவெண்ட்டை பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இது மாதிரி தருவாங்களே ஸ்கூலில் காலேஜில், அதே மாதிரி நினச்சிக்கிட்டு இங்கே இங்கே பாங்கி போட்டுக்கிட்டு நான் வாட்டு கண்டமணிக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அதனால் எல்லாமே எனக்கு ராங்கு தான் வந்துருச்சு. ஆக மொத்தம் ஸ்கூலில் எப்படி நம்ம இங்கே இங்கே பாங்கி போட்டு நம்ம ஃபெயில் ஆகாமல் அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் எனக்கு ஆயிருக்கு. பட் இன்றைக்கான கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு தான் நான் வந்து நம்புகிறேன். உங்களில் யாராச்சும் ஒரு வேளை ப்ரோ நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கரெக்டான ஆன்சர் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த இது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை பார்த்து நானும் மற்ற வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர், அதுவும் ஒரு கத்தி போட்டுக்கிட்டு ஒரு காயின்ஸ் இது மாதிரி இருக்குது. அந்த காயினை தான் உங்களுக்கு டெய்லி, அதாவது இன்றைக்கி நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த காயின்ஸ் ஒரு காயின்ஸ் வரும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 காயின்ஸு. அந்த 6 காயின்ஸை வச்சுக்கிட்டு தான் கைஸ் நீங்கள் வந்து அந்த ரெடீம் பண்ண முடியும். அதுவும் எப்படி என்ன ஏதுன்ட்டு சொல்லிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ் அந்த டோர்னமெண்ட்டில் கேட்குற மூணு கேள்விக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சாம்பியன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு வேறு தந்துக்கிருக்காங்க. பட் அந்த ரெடீம் கோடில் தர்றதெல்லாம் ரொம்ப மொக்கையான ஐட்டம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கன்னு இதெல்லாம் கரெக்டாக எத்தனை டோக்கன் இருந்தால் அந்த இதை ரெடீம் பண்ண முடியுன்றது கீழே போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஃபீமேலுக்கு இதுக்கு வேணும்னா உங்களுக்கு மொத்தம் 30 காயின்ஸ் வேணும். மத்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 5, 15 இந்த 20 இந்த மாதிரி தான் தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃபிசி அதாவது நம்ம இந்தியன் இதுக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று கேட்ட அந்த மூணு கேள்வியும் நான் தப்பாக தான், எனக்கு ஒன்றுமே எனக்கு சும்மா நான் வாட்டை அடித்து விட்டுட்டேன் தான் சொல்லணும். படித்தும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல, படித்து பார்த்தாலும் அவ்வளோ ஒன்றும் புரியாதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு கரெக்டான ஆன்சர் தான் பண்ணியிருக்கேன்னு தான் நான் வந்து நம்புகிறேன். ஒரு வேளை அதாவது 100 ஒரு 3% தப்பாக இருக்குமோ ஒரு டவுட்டில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். டவுட்டை ஒருவேளை தப்பாக இருந்தால் அதுக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சரை நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கைஸ். இதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா 12 நாள்லேருந்து மொத்தம் 19 நாள் இந்த கொஸ்டின் டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் வந்து டெய்லி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி நான் வாய்ஸ் ரெக்கார்டில் கொடுத்துக்க மாட்டேன். டெய்லியும் நான் பேசுகிறத கேட்டு கேட்டு உங்களுக்கும் வெறுப்பாயிரும். அதனால் நான் வந்து
பின்னாடி, அதாவது இந்த இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, வாய்ஸ்க்கு பதிலாக ஒரு பிஜிஎம் இந்த மாதிரி போட்டு நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் கொடுத்துருக்குற இந்த மாதிரி ரெட்டிமே ஃபீமேல் எத்தனையோ பேர் வந்து சொல்லலாம், ஏன்டா ஃபீமேல் காஸ்டியூம்லாம் நான் போட்டு இது வரைக்கும் விளாண்டதே இல்லைடா, அதை போட்டுக்கிட்டு நான் என்னத்தடா செய்ய போகிறேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை கூட சொல்லலாம். பட் நம்ம ஃப்ரீ ஃபயர் காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தர்றது இருந்தால் ஃபீமேல் காஸ்டியூம் மட்டும்தான் தருவாங்க. அதுவும் ஏன் சும்மா விட்றது, சும்மா கலெக்ஷனில் வேணால் வச்சுக்கோங்க. அதனால் தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைட்டன் கொலாபரேஷன் வந்துருச்சு, அடுத்த கொலாபரேஷன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ராகன் பால்ஜி கொலாபரேஷன் தான் இருக்கும். பட் இது வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கேட்ட கொஸ்டின் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டு பிஜிஎம் போட்டு உங்களுக்கு இது நான் என்னென்ன ஆன்சர் பண்ணேன்றது மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதெல்லாம் பார்த்து நீங்களும் உங்களோட ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு அந்த ரிடீம் பண்ணுறதுல வெப்பன் ராயல் டோக்கன் எதாக வேணால் நீங்கள் வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே நம்ம பேசுனா உங்களுக்கு கடுப்பேறேன். இதோட நம்ம நான் பேசுகிறத நிறுத்திக்கிறேன், பிஜிஎம் போடுறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பை பை, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். Zombie but awake, Bambi got it away. Can't wait, no time is game, so I just put it all my way. I'm zombie but awake, Bambi got it away. Can't wait, no time is game, so I just put it all my way. All I need is love, all I need is love. 사랑을 갈구해 랩으로 빡치는 건 나 랩으로 얘기해 막 사는 걸 자랑을 하는 래퍼들 얘기는 no. All I need is hope, all I need is hope. 현실을 도피해 랩으로 바쁘단 걸 날 필요로 한다고 느끼는 게 살아있단 건 날 더 하고 싶은 얘기들을 담아서 노래로 만들어 나는 길을 받아서 누구에게 약이 되고 누구에겐 독 이런 얘기들은 쉿 뱀이 들어버렸네. 밤에 들이부어 절간이 부어버려 툭 튀어나와버렸네. 배가 부르지 않게 배를 랩버리 밴허린 배 버스 다운 롤링 하나로는 부족해 하나로는 부족하니까 난 손목에 내도 내 목에 징갱갱 하지 못할 일은 없으니까 가족에게 보여줄 일밖에 이젠 없으니까 Hustle for the best I got no time for the bitches 랩을 못한다면 내 노래마저도 yeah, get it money back back new click new whip never put